ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ், இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எது செஞ்சாலுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பொங்கலுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7 to 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நம்ம மசிச்சு எடுக்கணும். இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1-2 ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 6 பல் பூண்டு நல்லா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 5-6 பல் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமே எடுத்துக்கலாம். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி வெங்காயம் வேக வச்ச ஃபில்டர் பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஒரு மத்து வச்சு மசித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்சதுனால ஈஸியாக இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு வரும். எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ, தக்காளி வெங்காயம்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் இது கூடவே நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு கூடு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க. 4-5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்கி விடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்தளவுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம டிஃபனுக்காக தான் செய்கிறோம். இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 4-5 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே தக்காளி வேக வைக்கும் போது சேர்த்த உப்பு தான், திரும்ப உப்பு சேர்க்கல. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா சுட சுட இட்லி தோசையோடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பொங்கலுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பருப்பு எதுவும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.